ஹாய் கைஸ், வெல்கம் டு தியரி கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் ஆர்க் சர்வைவல் வரல கைஜு மோடோட தான் கைஸ் பார்க்க போகிறோம். நேற்று நம்ம சூப்பர் கார்ஜிலா பிடிச்சிருப்போம், அதோட சரி இந்த கைஜு வேர்ல்ட முடிச்சிடலான்னு பார்த்தேன் கைஸ். ஆனால் இன்னும் ஒரு சில கார்ஜிலாலாம் இருக்காங்க, சரி தொட்ட தொட்டோம் கார்ஜிலா எல்லாத்தையுமே பிடிச்சிடலாமே அப்படின்னு ஒரு ஐடியா. இன்னும் ஒரு மூணு வெரைட்டியான கார்ஜிலா இருக்காங்க கைஸ். அந்த மூணு வெரைட்டியான கட்ஜிலாவையும் பிடிச்சி அவனுக்கு என்னென்ன பவர் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கைஜுவை வந்து முடிச்சிக்கலாம் கைஸ். இந்த கைஜு யூனிவர்ஸை வந்து முடிச்சிக்கலாம். அந்த மூணில் ஒரு கட்ஜிலா வந்து இந்த இடத்துல நான் பார்த்தேன் கைஸ். இங்கேயே பார்த்தேன்னா இங்கே பார்த்தேன்னு தெரில கைஸ். சரியா இடத்துலாம் பார்த்த மாதிரி இருக்கு, இன்னும் முழுசாக விடியலை போல. ஈஸ்பன் ஆகிட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இடத்தெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கு. இதோ இருக்கான் பாருங்க, இவன் தான் கைஸ் காட்சியில்லா 1954. என்னடா இந்த இடத்துல தானே இருந்தான்னு பார்த்தேன். இங்கே பாருங்க இவன் வேற ஓடி வர்றான். கிரியூ கிரியூவை மட்டும் அடிச்சிடலாம் நம்ம. இங்கே பாருங்க வாங்கடா வாங்கடா, அவ்வளோதான் கைஸ் கிரியூ செத்துட்டான் கைஸ். கடைசியில் வராம பாருங்க, வேகமாக வராம பாருங்க. இருங்க அவனை நாக் அவுட் பண்ணிடல. என்ன ஓடி போய் மறைஞ்சிக்கிட்ட நாக் அவுட் இன்னொன்னு எப்படா தம்பி, ஊசி போட்ட மாதிரி தான் இருக்கும். இறா என்ன கைஸ் இது, பக்கத்தில் இருக்கான் அட்டாக் பண்ண மாட்டான், ஆனால் சுற்றி சுற்றி வர்றான், யாரை தான் அட்டாக் பண்ணுறான். ஏய் இப்போ ஒருத்த லோட் பண்ணிக்கிட்டு இருக்கான், கண்ட நேரத்தில் லோட் போடறான் போடுறான். என்னமோ என்ஜின் ஓட்டிகிட்டு இருக்காங்க கைஸ், அந்த நேரத்தில் நம்ம அடிச்சிடலாம். இங்கே பாருங்க இவனுக்கும் நல்ல நல்ல அட்டாக்ல இருக்கும் போல. அது பார்க்க கோமாளியாக இருந்தாலும் பயங்கரமாக இருக்காங்க. இங்கே பாருங்க மூஞ்சே வேற லெவலாக இருக்கு, சில மாதிரி இல்லையே கைஸ் இவனை பார்க்க. முட்டை கண்ணு அப்படின்னு அவ்வளோதான் கைஸ். உனக்கு வந்து மீட்டு தான் தேவை. அது இருக்கான் பாருங்க, எடுத்தாச்சு. ஏ குதிச்சிடலாம், அவ்வளோதான் கைஸ், வேற லெவல் டேம் ஆயிட்டாங்க கைஸ். எத்திடலாம் இவனை. அடுத்து அடுத்து ஏதாவது கட்ஜிலா, அந்த மூணு கட்ஜிலால இவனை ஒருத்தர் ஸ்பானா இருக்கானான்னு பார்க்கலாம் கைஸ். ஸ்பானா இருந்தான்னா நமக்கு அது இஷ்டம். பாருங்க கைஸ் யார் கைஸ் இவன், கைஸ் இருக்கான், என்னமோ பண்ணான் கைஸ், என்னமோ பண்ணிட்டான் கைஸ். பாருங்க பாஸ் மாதிரி இருக்கு கைஸ் இவனை பார்த்தா. அடிச்சு பார்க்கலாம், அடிக்க முடியல இவனை, ரொம்ப இதாக இருக்காங்க கைஸ். நம்ம நடிக்கிறான் பாருங்க, கைஸ் நம்மள அடிச்சிடறாங்க கைஸ், நம்மள அடிக்கிறாங்க கைஸ், நம்மளை கொண்டுட்டாங்க கைஸ். ஐஸ் இங்கே பாருங்க நம்ம வயசு செம்மையாக சண்டை போட்டுட்ருக்கான்னு நினைக்கிறேன். போடுறோம்னா செத்துட்டானான்னு தெரில. இங்கே பாருங்க ஐயோ என்ன கைஸ் இது, மறுபடியும் ஒரு அடியில் கொண்டு விட்டான்.
பாருங்க காய், அவன் பயிலும் அவனை முடிச்சிட்டானவ போல. அவனோட மினியன்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்காங்க, அவனே போட்டு தள்ளிட்டு இருக்காங்க போல. அங்கே பாருங்க அவனோட மினியன்ஸ் விழுந்துட்டான். என்னது நம்ம இங்க வந்திருக்கு? அது என்னன்னே தெரியல கைஸ். அவன் எக்கு கொடுத்துருக்கான், இருங்க எக்கு அந்த பேஸ், நம்ம பேஸுக்கு கொண்டு போய் எக்கு வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இன்றைக்கி ஒரு காட்சியெலாம் பிடிச்சதோட போதும் கைஸ். அது மாட்டிக்கிட்டான். இன்றைக்கி அந்த எக்கை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் கைஸ். அதனால் எக்கிலேருந்து அவன் வருவானோ, இருங்க பார்த்தலாம். ஆ, ஃபெர்டிலைசர் ஆகுது கைஸ், இப்போ ஃபெர்டிலைசர் ஆகுது. அப்பளால் முடிஞ்ச ஒரு சின்ன இன்குபேட்டர் மாதிரி கைஸ். ஓகே, இந்த எக்கு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, எக்லேருந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இவனுக்கு லேட்டாகும் போல். அது வரைக்கும் நம்ம என்ன, இந்த காட்ஜிலாவோட பவரை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கலாம் கைஸ். காட்ஜிலா 1954 போட்டிருக்கு. இந்த காட்ஜிலாவோட பவர் என்னென்னு பார்த்துட்டு இருப்போம். அதுக்குள்ளே இவன் ரெடி ஆகிடுவான்னு நினைக்கிறேன். 37% இருக்கு இன்னும். வேற லெவலாக இருக்காங்க கைஸ். ஆனால் இவன் காட்ஜிலா மாதிரி இல்லை கைஸ். காட்ஜிலாவில் பாதி தான் இருக்கான், சைஸ் கம்மி தான். ஆனால் அட்டாக்ல எப்படி இருக்குன்னு தெரில. ஓகே, அட்டாக் பார்த்தலாம். லெஃப்ட் கிளிக்கில் கையை வச்சு அடிக்கிறான், ரைட் கிளிக்கில் ஆட்டை வச்சு மிதிக்கிறான். கீழே ரோர், என்ன கைஸ் இவ்வளோ நேரம் ரோர் பண்ணுறான்? ஓ, அந்த வாழை வச்சு அடித்தாங்களா, இங்கிட்ட ஒரு அடி அங்கிட்ட ஒரு அடி. எக்ஸில் எக்ஸில் முட்டுறான் காய்ஸ், மூணு டைம் முட்டுறான். ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும்ல அப்படின்னு. இது காம்போ மாதிரி இருக்குது காய்ஸ். இதில் இதில் வந்து ஏதோ ப்ரீத் மாதிரி விட்றான், அது என்னன்னு தெரில. இதுதான் அந்த காலத்து அட்டாமிக் பிரத்து போல் காய்ஸ். இங்கே பாருங்கள், ஏதோ மண்ணில் அறியில மணல் அள்ளி கொட்டுற மாதிரி போட்டுட்டே இருக்கான். என்னது என்னது கைஸ் இது? ஏன் பாருங்க கழுத்தை காணோம், மூஞ்சி கீழே முக்காக்கில் குறையுது. இது என்னது, என்ன கைஸ் இது? டான்சிங் எமோட் கைஸ், ஆனால் வேற லெவலாக இருக்கே. பாருங்க இவ்வளவுதான் கைஸ். ஆனா ஃபாஸ்டாவும் போறான், ஓரளவு பரவாயில்ல. 5% கமான் கமான், யார் வர போறா? 2% தான் கைஸ். வேற லெவல் யாராச்சு கைஸ். என்னது கைஸ் இது? என்ன கைஸ் இது? சரி பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறா பாருங்க கைஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நான் வந்து பேபி மெச்சுரேஷன் ஸ்பீடை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிட்டு இருந்தான், அதனால் மெச்சுரேஷன் ஸ்பீடை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்படி ஆகிட்ருக்கான் பாருங்க. வேற லெவல் கைஸ்மா, அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை, அவ்வளோதான் கைஸ். இது மேலே ரைடே பண்ணலாமா பாடுறா?
சிவமல ரைடு பண்ணலாம் போல. ஆனா இவனை எதுவுமே பிடிக்க முடியல கைஸ். இவனை வச்சு என்ன கைஸ் பண்றது, இவனை எதுலையும் பிடிக்கவும் முடியல. இவனை யூஸ் பண்றதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். கேப்பாருங்க, இவனை அந்த இதில் ஏற்ற முடியல கைஸ். பிரயோ பண்ணல, ஏற மாட்டேங்க, ஏற மாட்டேங்கிறான். இங்கே பாருங்க, இசலோடு டைப் மினியானா, இவன் மினியான் போல ஒன்றுமே பண்ண மாட்டான் கைஸ். இவன் இங்கே பாருங்க, ரைட் கிளிக்கில் கடிக்கிறான், லெஃப்ட் கிளிக்கில் பவர் விடுறான். என்னது கைஸ், சீலை செம்மா போவார் கைஸ். இது என்னன்னு தெரில, கீழே செம்மையினமாக பவர் வருவான். மற்ற எதுவும் இல்லை கைஸ், இவனுக்கு வச்சு என்ன கைஸ் பண்ணுறது, வேஸ்ட்டு கைஸ். இவன் இவனை கிரேவப்பால் ஏற்ற முடிஞ்சவங்க கூட தண்ணியில் கொண்டு போய் விட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். தண்ணியில் கொண்டு போகிறதுக்குள்ளே இவன் செத்துருவான். தொடர்ந்து இப்படியே முடிச்சுக்கலாம் கைஸ். இன்றைக்கி வந்து நம்ம மூணு காட்சியெலாம் பிடிக்கணும்னு நினச்சி வந்தோம், ஆனால் ஒரு காட்சியெலாம் தான் பிடிக்க முடிஞ்சது. நம்ம வந்து இந்த கீழே இருக்கான் பாருங்கள், இந்த மீன் குஞ்சன், இவனை பார்த்து டைவெர்ட் ஆகிட்டோம். சரி, இந்த எக்லேருந்து என்ன வருதுன்னு பார்க்கலான்ட்டு. சரி பரவாயில்ல கைஸ், அவனும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கான். இப்போ பாருங்கள் வேற லெவலாக இருக்கான். ஆனால் என்ன, அவனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில, வேஸ்ட்டு தான் போலவன். சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீதி இருக்கிற ரெண்டு காட்சியெலாம் பிடிச்சிட்டு அப்படியே பாஸ் ஃபைட் வச்சுக்கலாம் கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.